ஜூலை மாதம் வந்துட்டாலே ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு நினைவுக்கு வராது. அது முடிஞ்ச பிறகுதான் ஐயோ நேரம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினைப்போம். ஸோ ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஜூலை 31. அதுக்கு முன்னாடி ஐடி ரிட்டர்னை அவங்களாவே ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நினைவில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல முக்கியமாக என்ன ஃபார்மை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். மூணு விதமான ஃபார்ம் இருக்குது. ITR 1, இதை யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னா சாலரிட் பர்சன், ஊதியம் வாங்கக்கூடியவங்க, ஆண்டிற்கு 50 லட்சத்துக்கும் குறைவான ஊதியம் வாங்கக்கூடியவர்கள் இந்த ITR 1 இந்த ஃபார்மை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி விவசாய வருமானம் 5000 ரூபாய்க்கு மேலாக, அதாவது 5000 ரூபாய் வரைக்கும் விவசாய வருமானம் பெறக்கூடியவர்களும் இந்த ITR 1 ஃபார்மை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வீடு மட்டும் அதோட உரிமையாளராக இருக்கக்கூடியவங்களும் இந்த ITR 1 ஃபார்மை சூஸ் பண்ணலாம். இப்போ ITR 2 யாருக்கானது அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து 50 லட்சத்திற்கும் மேலே ஊதியம் வாங்கக்கூடியவர்கள் தான் ITR 2 ஃபார்மை செலக்ட் பண்ணணும். ITR 3 இருக்குது, இது பிஸ்னஸ் பீப்புளுக்கானது. அதே மாதிரி ட்ரேடிங், ஸ்டாக் இதிலெல்லாம் வருமானம் பெறக்கூடியவர்களும் இந்த ITR 3 ஃபார்மை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முக்கியமா என்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்றதுலயும் ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியிருக்கு. அதுல முக்கியமா ஃபார்ம் 16 அப்படின்றது வந்து சாலரிட் பர்சன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த ஃபார்ம் 16 தான் இது எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒன்றா இருக்கும். அதனால் அது ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்ததாக பேங்க் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஆவணம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி முதலீடு செய்ததற்கான ஆவணங்கள், ஒவ்வொருத்தருக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து மாறுபடும். 80C 80D இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவிலையும் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதற்கு தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கடன், கல்வி கடன் கட்டுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு ஆண்டிற்குமான இன்கம் டாக்ஸ் சர்டிபிகேட் அப்படின்றது அந்த வங்கிகளோட இணையதளத்திலே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆவணங்களையும் கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்டு வாடகை சார்ந்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆவணங்கள் எல்லாம் தயார் செஞ்சுக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக முக்கியமாக என்ன மாற்றங்கள் இந்த வருஷத்தில் செஞ்சுருக்காங்க, அதாவது 2023-24க்கான அந்த ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் முக்கியமாக டிசபிள் டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மாற்றுத்திறனாளிகள் தன்னை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான கிளைம் பண்ணுறவங்க அது சார்ந்த பான் நம்பரையும் ஆதார் எண்ணையும் கொடுக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு கூடுதலான தகவலை கேட்கும் வகையில் சில மாற்றங்களை ஐடி துறையிலேருந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அது என்ன மாற்றம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகவலையும் தெரிஞ்சு அதோடு சேர்த்து இந்த ஐடிஆரை ஃபைல் பண்ணுறது ரொம்ப அவசியம். முக்கியமாக இறுதியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சரியான வங்கி விவரங்களை கொடுக்கணும். இப்போ ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் இன்னும் வரலையே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். அதற்கு முக்கியமான காரணம் வங்கி விவரங்களை தவறாக கொடுத்துட்டா அது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜூலை 31 தான் கடைசி தேதியா, இதற்கு மேலே தேதியே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அது டிசம்பர் 31 வரைக்கும் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் ஜூலை 31 மேலே போயிடுச்சு அப்படின்னா 5000 ரூபாய் அபராதத்தோடு அந்த ஐடி ரிட்டர்னை ஃபைல் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும்.